வணக்கம். நான் எழுத்தாளர் முத்தாலங்குறிச்சி காமராசன். நான் எழுதிய புத்தகத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம் எது அப்படின்னு சொன்னால் நெல்லை துறைமுகங்கள் தான். என்ன நெல்லை துறைமுகங்கள்னு சொல்கிறீங்க? திருநெல்வேலியில் எங்கெங்கே துறைமுகம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களாம் கேட்குறது எனக்கு தெரியுது. அது நெல்லை மாவட்டத்தில் உள்ள துறைமுகங்கள் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அதையும் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பெரும்பாலுமே இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய துறைமுகங்கள் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டம் தனியாக பிரியதுக்கு முன்னால் அது ஒரு பெரிய மாவட்டமாக இருந்தது. அந்த மாவட்டமாக இருக்கும்போது ஏழு முத்துக்குழி துறையுமே இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் இருந்தது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அந்த ஏழு முத்துக்குழி துறை தான் நமது வரலாற்றுகளை புரட்டி போட்டது அப்படின்னு கூட சொல்லலாம். 2500 வருடங்களுக்கு முன்னால் கொற்கையில் ஒரு துறைமுகம் இருந்தது. அந்த கொற்கை துறைமுகத்தில் வந்து முத்துக்கள் கிடைத்தது, சங்குகள் கிடைத்தது, சங்கு இருக்கும் தொழில் அங்கே இருந்தது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஒரு சமயம் சொல்வார் நீலகண்ட தீர்த்தர், அதாவது தாமிரபரணி வந்து எல்லா நதிகளையும் வந்து நதிகள் தண்ணீரை மட்டும்தான் கொண்டு சேர்க்கும், தண்ணீரையும் மீன்களையும் தவளைகளையும் மட்டும்தான் கொண்டு சேர்க்கும், ஆனால் தாமிரபரணி நதி மட்டும்தான் கடலில் கொண்டு முத்துக்களை சேர்க்குது அப்படின்னு சொல்லார். அந்த அளவுக்கு முத்துக்கள் நிறைந்த ஒரு புண்ணிய பூமியாக விளங்கியது தான் நமது இப்போது இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த முத்துக்குழி துறை. இந்த முத்துக்குழி துறை 2500 வருடங்களுக்கு முன்னால் கொற்கை துறைமுகமாக இருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக நகன்று பழைய காயலாக மாறி அதுக்கப்புறம் தூத்துக்குடியாக மாறி தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய பழைய துறைமுகம் இன்றைக்கு இருக்கக்கூடிய புதிய துறைமுகமாக கடந்து, இந்த மாதிரி கடந்த விஷயங்களை தான் நான் அந்த தென்னை துறைமுகத்தில் வந்து நான் சொல்லியிருக்கிறேன். எனக்கு உண்மையிலே சொல்லப்போனால் எனக்கு மனசு பிடிச்ச விஷயங்கள் வந்து அதில் நிறைய நான் பதிவிட்டிருக்கிறேன். குலசேகர பட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த காதலர் மரம், அது இப்போ இல்லை, அந்த மரத்தை பற்றி அதில் குறிப்பிட்டிருக்கிறேன். அதே மாதிரி 1600 வாழ்ந்து மறைந்த ஹென்றி ஹியூஸ் அப்படிங்கக்கூடிய புன்னக்காயலில் வாழ்ந்த ஒரு பாதிரியார், அவர் தான் தமிழ் அச்சுக்கலையை வந்து கொண்டு வந்தார். தமிழில் வந்து அச்சு மூலமாக தமிழை கோர்க்கக்கூடிய ஒரு இந்த விஷயங்களை வந்து கொண்டு வந்தவர். அவர் தான் அவர் வந்து அடக்கம் பண்ணியிருக்கிறது எங்கே அப்படின்னு சொன்னால், தூத்துக்குடியில். அவர் புன்னக்காயில் இறந்துருக்கும் போது 21 படகுல வந்து அவரை ஊர்வலமாக கொண்டு வந்து அந்த தூத்துக்குடியில் வந்து அடக்கம் பண்ணுவாங்க. இந்த திருப்பண்டம் அப்படிங்கிறது வந்து சவரியாரோட திருப்பண்டம், அதே மாதிரி புனிதர்களோட திருப்பண்டங்கள்லாம் நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் வைத்திருப்பது வந்து பார்த்துருக்குறோம். அதே மாதிரி படிமய மாத ஆலயத்தில் அவருடைய மண்டையோடு வச்சுருக்கிறாங்க. 400 வருடங்களை காண்டு அந்த மண்டையோடு வந்து பாதுகாப்பாக இருக்கிறத வந்து படத்தோடு இந்த புத்தகத்தில் நான் பதிவிட்டிருப்பேன். அதோடு மட்டும் இல்லாமல், தூத்துக்குடி துறைமுகம் இப்போ இருக்கக்கூடிய துறைமுகம் உருவாக்குறதுக்கு காரணமாக யாரெல்லாம் இருந்தால், பெருந்தலைவர் காமராஜர் காலம், அதுக்கப்புறம் அண்ணா துறையோட காலம், அதுக்கப்புறம் கலைஞருடைய காலம், கலைஞர் கருணாநிதியோட காலம், இப்படி முதல் வந்த கப்பல், இந்த மாதிரி நிறைய ருசிகரமான தகவலெல்லாம் நான் அந்த நெல்லை துறைமுகங்களில் வந்து பதிவு பண்ணியிருக்கிறேன். திட்டமிடல், அந்த துறைமுகத்தை வந்து நம்ம உருவாக்கும் போது திட்டமிடல், அந்த சாலை திட்டமிடல், எங்கிருந்து கற்கள் கொண்டு வந்தாங்க, அந்த மாதிரி விஷயங்கள், அதாவது ருசிகரமான விஷயங்கள் இதில் நிறைய இருக்கும். அந்த மாதிரி முத்துக்குழி துறையில் வந்து நடந்த சம்பவங்கள், அந்த முத்து குளிக்கும் போது நடந்த போர்கள், அதில் நடந்த சம்பவங்கள், அது போக நெல்லை மாவட்டத்தில் ஓரி இருக்கக்கூடிய ஓரி அப்படிங்கக்கூடிய இந்த இடம், அந்த காலத்தில் வந்து பழைய பைபிள் படி சாலமன் ராஜாவுக்கு மயில் தொகையை அனுப்பிய ஒவ்வேரின் துறைமுகம் அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. நானும் அந்த விஷயங்களை வந்து என்னோடய நூலில் வந்து பதிவிட்டிருக்கேன். இந்த மாதிரி நிறைய ருசிகரங்களை சொல்லலாம். 2500 இப்போ வந்து 2500 வருஷங்களுக்கு முன்னால், அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு 500 வருடங்களுக்கு முன்னால் இருந்து இந்த கிறிஸ்து பிறந்து 2000 வருஷம், அது இன்றைக்கு 2020 வரைக்கும் நடந்த சம்பவங்களை எல்லாம் அதில் வந்து சுவையாக நான் வந்து தொகுத்துருக்கேன். அந்த அருமையான வாய்ப்பை வந்து எனக்கு வந்து இந்த நெல்லை துறைமுகங்கள் புத்தகங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. நீங்களும் நெல்லை துறைமுகங்களில் படிங்க. அந்த நெல்லை துறைமுகங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ வந்து அமேசான் கிண்டலில் அந்த புத்தகம் வந்திருக்கு, அதை நீங்கள் வாங்கி படிங்க. எல்லா வகையிலும் அது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்.